வெல்கம் டு சலீம் டாட் ஸ்டாட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், கால் கிலோ புடலங்காய், தக்காளி ரெண்டு, ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் பச்சை மிளகா மட்டும் போடாமல் மிளகாத்தூளும் போடும்போது நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சின்ன டீஸ்பூனில். நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் கலரி விட்டுடலாம். உப்பையும் இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 4-5 விசில் வந்து வேக விடலாம். நாலஞ்சு விசில் வந்துடுச்சு, நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 4-5 போட்டிருக்கேன். திருப்பியும் ஒரு டீஸ்பூன் வந்து நான் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருங்காயம் போடும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. கடலப்பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இது வெறும் சாப்பாடோடையும் நம்ம கலந்து சாப்பிட்லாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.